வணக்கங்க. சூப்பராக இன்றைக்கி பொங்கல் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். தேங்காய் சட்னி, பொங்கல், பாருங்கள். பொங்கல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு, இதை வறுத்துக்கணும் நல்லா ப்ரௌன் கலரில். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வரணும், அப்போதான் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இறக்கிடலாம். குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 10-15 மிளகு, பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, போட்டுட்டு இது லைட்டாக வறுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும் பொங்கல் செய்யறதுக்கு, கார பொங்கலுக்கு. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்க்கணும். இது பொங்கல் இன்னொரு மாதிரி செய்கிறாங்க, பருப்பு அரிசி வேக வச்சுட்டு கடைசியில் கூட இது தாளிச்சு ஊற்றலாம். ஸ்டார்டிங்கே தாளிச்சிட்டு கூட இந்த மாதிரி செய்யலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி, ஒரு கிளாஸ் பருப்பு, அதுக்கு வந்துட்டு அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ ரெண்டும் சேர்த்து 2 கிளாஸ் இருக்கிறதுனால 10 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உப்பு, பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரேஷன் பச்சரிசியில் தாங்க செய்கிறேன், அதெல்லாம் செஞ்சு பாருங்க. பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையா. இப்போ இது பாதி கொதிச்சதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு 1 விசில் வைங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும் பாருங்க. சூப்பரா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் கொலகொலன்னு வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுகளை வச்சு செஞ்சால் இந்த அளவுக்கு திக்னஸ் வரும். இதுக்கு தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, சாம்பார், எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள். சூப்பரான பொங்கல். இது கொஞ்ச நேரம் அப்படியே குக்கரில் விட்டிங்கன்னா இன்னும் கூட கெட்டியாயிடும். இப்போ கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.